எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதிலே அதன் மீது அப்படியே அதாகவே நிக்கணும், நீங்க கூடவே நிக்கணும், அதாகவே நிக்கணும், அதுல இருந்து தள்ளி நிக்க கூடாது. அதாகவே மாறி அதில் நிக்க சொல்ல, அதில் நில் என்று நான் சொல்லவில்லை, அதாகவே நில் என்று சொல்கிறேன். புரியுதா புரியலையா உங்களுக்கு? அதுல நில்லுன்னு நான் சொல்லல, அதாகவே நில் என்றுதான் நான் சொல்கிறேன். ஒரு கட்டம் வரைக்கும் தான் நமக்கு ஒன்றும் புரியாது தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே புரிய வரும். ஏன்? உங்க மனமே குருவா மாறி ஆத்மா வழிகாட்ட ஆரம்பிச்சிடும். செல்ஃப் இஸ் தி குரு. ஒரு கட்டம் வரைக்கும் மைண்டு கைட் பண்ணும், அதுக்கப்புறம் செல்ஃபே கைட் பண்ணும். சூப்பர் கான்சியஸ் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நான் அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? விடாம பயிற்சி பண்ணணும். ஒரே வழி அதுதான். இந்த விஷயத்தை நான் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது இன்னும் எனக்கு சீக்கிரமான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது என்ன டவுட் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. அந்த தன்மையில் நீடித்து நிலைத்து நிற்பதற்காக மட்டுமே நாம் அனைத்து பயிற்சிகளையும் முயற்சிகளையும் சொந்தக்காரன் பந்தக்காரன் பேசுறது, ஒன்று விட்டவன் ரெண்டு விட்டவன் எல்லாமே பேசுறது என்ன? உங்களுடைய தன்மையை காமிச்சுக்கணும்னு முற்படுறீங்க. அப்படி இல்லாட்டா ஏதாவது ப்ரூவ் பண்ணணும், எங்கேயாவது காட்டணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்குன்னு நான் சொல்றேன். தன்னை எப்பெல்லாம் நீங்க முன்னிறுத்தணும் நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க முன் நின்றுவீங்க. அதுக்குண்டான பொறுப்புகள்னு வரும், சுமைகள்னு ஒண்ணு வரும். அது வரும்போது உங்களால தாங்க முடியாது. அதனால்தான் முதலில் பக்குவத்தை பழகுங்கள் என்று சொல்வதற்குண்டான காரணமே அதுதான். ஏன்? பக்குவம் வந்தா ஒரு மனிதனுக்கு அனைத்தும் வந்துவிடும். பக்குவம் வராம நீங்க என்னங்க பண்ணுவீங்க? பக்குவம் தாங்க எல்லாமே. அந்த பக்குவம் வருவதற்கு தான் அனைத்து பயிற்சிகளுமே. அன்பாயிரும் சொல்றதுக்கு உண்டான காரணமே அதுதான். அந்த அன்பு முத்த 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 என்ன ஆகும்? அது சாட்சாத் அந்த பரம்பொருளாவே மாறிடும். கொஞ்ச நஞ்ச மேட்டர் கிடையாது. அதுக்குள்ள அதுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலே வேற லெவல் ஆற்றல். அது பண்ணாத விஷயமே கிடையாது. அதுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. போகாத இடமே கிடையாது. அது இல்லாத இடமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீங்க அதை பத்தி படிச்சாதான் இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர வேறு எதை பற்றி தெரிந்து கொண்டாலும் உங்களுக்கு அதனால் பலன் இல்லை, பயன் இல்லை. அவ்வளவுதான் மேட்டர். இப்ப இதுக்கப்புறம் என் வாழ்க்கை நான் எப்படி வாழணும், எனக்கு கல்யாணம் ஆகல, நான் என்ன பண்றது? ஏன் வருத்தப்படுறீங்க? ஆல்ரெடி ஒரு வீடியோல இந்த 90s கிட்ஸ் பத்தி பேசியிருந்தேன். இன்னும் வேற மாதிரி சொல்றோம். கல்யாணம் ஆகாம இருக்கிறது ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். அதுக்காக பண்ண வேணாம்னு உங்களை சொல்ல வேற வழியே இல்லை. என்னால பண்ணவே முடியலன்னா அதுதான் உண்மை. கல்யாணம் பண்றப்ப யாருக்கு வேணாலும் போன் பண்ணி கேட்டு பாருங்க, மச்சி கல்யாணம் பண்ணலாமாடா, நிம்மதியா இருக்கும். சத்தியமா பண்ணிடாதுன்னா 90% பேர் சொல்றாங்க. என்ன காரணம்? அதுக்காக நம்ம அப்படி பண்ண வேணாம்னு முடிவெடுக்க வேண்டியது கிடையாது. அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை அலசி ஆராய்ந்து. ஏன் தெரியுமா குடும்பத்துல முக்காவாசி பிரச்சனை வருது? இந்த குடும்பம் பொருஷம் முன்னாடிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வரக்கூடாது. காரணம் புரியல, அண்டர்ஸ்டாண்டிங்ல, அதெல்லாம் செகண்டரி. விஷயம் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, மனைவி என்பவள் தனது உடலை கணவனுக்கு கொடுக்கும் போது அவங்க என்ன, நான் உடல் பொய், எல்லாமே பொய், ஆத்மா மட்டும்தான் உண்மை, அதுவும் உங்களுக்கு கிடையாது, அது அதுன்னுட்டேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு வீட்டுல ஒரு மனைவி கணவன் இருக்கும் போது மனைவி என்பவள் என்ன பண்றா? தன்னை கணவனுக்கு அர்ப்பணிக்கும் போது, தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துருது அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் போல, நம்ம வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்பத்தை கொடுக்குறோம் போலன்னு சொல்லி அது ஆணவமாக மாறுகிறது, அகங்காரமா மாறும். அப்படி நடக்கும்போது என்ன பிரச்சனை? மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும். அப்ப என்ன, அந்த விஷயத்துக்காக ஏங்க விடுவீங்க, அவரை அலைய விடுவீங்க, முக்கியமான நேரத்துல சில விஷயங்களை அசிங்கப்படுத்துவீங்க. இது கணவனுக்கும் சொல்றேன், மனைவிக்கும் சொல்றேன், ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி நடக்குது. எல்லா வீடுகளையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்ப இந்த தன்மையை உணர்ந்து மனைவி என்பவள் எப்படி இருக்கணும்? கிளியரா இருக்கணும். அப்பதான் குடும்பத்துல நிம்மதி என்பதே அவர் எப்படி கிளியரா இருக்கணும்? தவறுகள் எல்லாரும் பண்றது சகஜம்தான். அழகு என்பதே பொய். நம்ம என்னதான் அழகு இருந்தாலும் உடல் அளவுலையும் மன அளவுலையும் நம்மளும் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம கிட்ட ஒரு பவர் ஒண்ணு கொடுத்துட்டாங்க. என்ன? குடும்பம்ன்ற ஒரு பவரை நிர்வகிக்கக்கூடிய பவரை கொடுத்துட்டாங்கன்னா நான் பொறுப்பா இருக்கணுமா, இல்ல கண்ட இடத்துல சுத்திட்டு இருக்கணுமா, அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கணுமா? சொல்லுங்க பாப்போம். பொறுப்பு என்பது எதற்காக? கையில் வைத்து பாதுகாத்து அதை ஃபாலோ பண்ணி உயர்ந்த கட்டத்தை அதுலயே அடையறதுக்காக தான் அந்த பொறுப்புன்றதை கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க அதை எப்படி பண்றீங்க? உங்களுக்குள்ள இந்த சின்ன ஒரு விஷயம், அந்த பெண் தன்மை அப்படின்ற ஒரு, எல்லா பெண்களையும் நான் சொல்லல, இந்த மாதிரி தவறா மிஸ்கைட் பண்றவங்களதான் நான் சொல்றேன்.
நான் தான் உனக்கு இந்த இந்த இன்பத்தை கொடுக்குறேன்னு நினைக்கும் போதே என்ன ஆகும்னா குடும்பத்துல பல பிரச்சனைகள் வரும். உங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல வெளிப்படும், அது நீங்க சாப்பாடு செய்யும் போது வெளிப்படும், நீங்க மூச்சு விடும் போது வெளிப்படும், எல்லாத்துலயும் வெளிப்படும். உங்க கோர்ல என்ன இருக்கோ அதுதான் எல்லாத்துலயுமே வெளிப்படும். இதனாலதான் பல குடும்பங்கள்ல பிரச்சனை வர காரணமே அதுதான், கோரை மாத்திக்க முடியல அவங்களால, எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்றதே தெரியல. அந்த வித்தை அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா கோரை மாத்திட்டு போயிட்டே இருக்கலாமே. அந்த கோர் மாறிடுச்சுனாவே முடிஞ்சு போச்சு. ஒன்றுமற்ற தன்மைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா எல்லாமே போய் எல்லாம் இறைவன் விட்ட வழின்ற அந்த பக்குவ நிலைக்கு வந்துட்டீங்கன்னா அட்டாச்சு டு நத்திங் கனெக்டட் டு எவ்ரி திங் தான் கான்செப்ட். எது கூட அட்டாச் ஆகாம இருங்க, எல்லாத்து கூட கனெக்டடா இருப்பீங்க. அதுதான் சொன்னா அட்டாச் டு நத்திங் கனெக்டட் டு எவ்ரி திங்ன்றான். எப்படி இது பாசிபிள்? மனிதனால் செய்ய முடியாத விஷயம் என்பதே கிடையாது. ஆனால் ஆணவம் மட்டும் செய்தான் என்றால் அனைத்தும் சீக்கிரம் சித்தியாகும். ஆணவத்தோடு செய்தான் என்றால் ஒரு சித்தி இல்லை, சித்தி சீரியல் கூட பார்க்க முடியாது, அவனால் உருப்படியா பார்க்க முடியாது. மைண்ட் அவ்வளோ டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கும், நிம்மதியா எப்படி பார்ப்பான் அவன் சீரியல்? எல்லாத்தினுடைய தொடக்கம் எதுவோ அதுதான் முடிவு, அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆன்மாதான் தொடக்கம்னா ஆன்மாதான் முடிவு. இந்த தன்மை வந்துருச்சுன்னா இடையில ஆடுற டான்ஸுக்கு ஆட்டத்துக்கு ஒரு 100 வருஷம் வாழ்க்கைக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க சொல்லுங்க பாப்போம், எதுக்கு இவ்வளவு பில்டப் ஏன் கொடுக்குறீங்க? எப்படியும் ஏதாவது பஞ்சாயத்து வரப்போகுது, முடிய போகுது, இது வந்து மிகப்பெரிய லெவல்ல போகாது, எல்லாமே தெரியுது. அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை இதை வந்து மிகப்பெரிய லெவல்ல நான் கொண்டு போகணும், உயர்ந்த கட்டத்தை அதை அச்சீவ் பண்ணுன்ற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் லெவல்ல தான் இருக்கே தவிர அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்க மாட்டீங்களே. அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்துட்டீங்கன்னா தான் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா செயல்பட்டுருமே கிடைச்சிருமே, அதைத்தான் நான் சொல்றேன். பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக தேவை, மாற்றுக்கிறதே கிடையாது, நான் இல்லைன்னு சொல்லல. பொருளாதாரமே வாழ்க்கையாகி விடுமா? என் கேள்வி அதுதான். அன்பு ஒரு மனிதனுக்கு 100% தேவை, இல்லைன்னே நான் சொல்லல. அப்ப அன்பு மட்டுமே வாழ்க்கையாகி விடுமா? 100% அன்பு மட்டும்தான் வாழ்க்கை, பணம் வாழ்க்கையே கிடையாது. பணம் தேவைக்கு தானே தவிர தட் இஸ் அ கலர் பேப்பர், தட் இஸ் நாட் அ ஹெல்தி திங். உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இன்னைக்கு ஒருத்தன் கையில இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தன் கையில போகும். இன்னைக்கு என் பாக்கெட்ல இருக்கு, நாளைக்கு இன்னொருத்தன் பாக்கெட்ல போகும். அது எப்படி வேணாலும் மிஸ்கைட் பண்ணலாம், மிஸ்லீட் பண்ணலாம். ஆனால் பணம் என்பது நிரந்தரமானது அல்ல அப்படின்றது சும்மா வாயில வரக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நான் பாத்துட்டேன், வாய் லெவல சொல்றாங்க, நல்லா இல்ல எப்பயோ கடந்துட்டேன்ப்பா, பணத்தெல்லாம் எப்பயோ கடந்துட்டேன்ப்பா, எனக்கு பிரச்சனையே இல்லப்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னு எல்லாம் சொல்றாங்க. பணம் வரும்போது எண்ணும் போது அவன் முகத்தை பாக்கணுமே, அடேங்க அப்பா, அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் அந்த பணத்துக்கு, அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு ஒரு ஆர்வம், அப்படி அட்டாச்மெண்ட் ஆயிருக்காங்க அந்த பணத்து கூட. அதை பார்த்தோன்னே அப்படி சந்தோஷமா வர்றாங்க. எப்படி வெளியில வர்றது? வாய் நிறைய யாரு வேணாலும் பேசலாம், உணர்வுல இருந்தீங்களா அதுதான் கேள்வி. உணர்வில் நீங்கள் இருந்தீர்களா அதுதான் கேள்வி. உணர்வில் நீங்கள் இருந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தும் அந்த உணர்வே உங்களுக்கு கொடுத்து விடும். ஆனால் உணர்வு நிலை என்பது சாட்சாத் அந்த பரபிரம்மத்தின் நிலை என்பதை உணராமல் ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அதான் பிரச்சனையே.